ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்குது பப்ஜி தமிழன் சேனல். நான் சுகுமார். பப்ஜியில் எக்கச்சக்கமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் பப்ஜி தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பப்ஜியில் போடக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரும். இன்றைக்கி பார்க்க போகிற டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மூணில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் இது எனக்கு ஏற்கனவே தெரியும் மொக்க ப்ரோ அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுப்பேன் உங்களுக்கு எதெல்லாம் தெரிஞ்சிருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு. அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா மறக்காமல் டிஸ்லைக் பண்ணி அந்த கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கூலுக்கு நியராக இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த லொக்கேஷனில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிக் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம கீழே ஓடி வந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக ரூம்குள்ளே இருக்காங்க, பில்டிங்கில் இருக்காங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி வந்து சைடில் வந்து நம்மளை கில் பண்ண வருவாங்க. ஸோ அவங்களையும் நீங்கள் ஷூட் பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த டார்கெட் வந்து மேலே இருக்கக்கூடியவங்க இல்லை வேறு இடத்துல இருக்கவங்க தான். திருப்பி அவங்களும் கீழே வந்து உங்களை ஷூட் பண்ணணும், இல்லைனா நீங்கள் படி வழி மேலே போகணும் அப்படின்ட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. படிக்கிட்ட வரும்போது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான டைமில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் யோசிக்கணும். அதுக்கு உங்கள் நியரில் இருக்கக்கூடிய பில்டிங்கில் எப்படி ட்ரிக்காக ஏறுறது அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி நான் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்போது அவனுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷன் வரும். நம்ம வந்து படியில் தான் ஏறுறோம் மேலே வரோம் அப்படின்ற மாதிரி அவன் திங்க் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இது போல் சைடில் போயிட்டு ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த கண்டெய்னர் மேலே நீங்கள் குதிச்சிடலாம். அங்கேருந்து சைடில் குதிச்சிங்க அப்படின்னா இந்த பில்டிங்க்கு நீங்கள் வந்து குதிச்சிட முடியும். இந்த பில்டிங்கில் இருக்கீங்க அப்படின்றத அவனால் கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. கீழே தான் சுற்றிட்டுருப்பீங்க இல்லை படி வழியாக தான் வருவீங்க அப்படின்னு நினச்சிட்ருப்பான். அந்த டைமில் கரெக்டாக டார்கெட் பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா ரெண்டாவதாக இருக்கணும் இல்லாட்டி அவங்க டீமில் இருக்கவங்களையோ ஈஸியாக நீங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து டார்கெட் பண்ணி அடிக்கலாம். இங்கேருந்து நீங்கள் ஓடி போய் ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னாலுமே இந்த விண்டோ வழியாக நீங்கள் வந்து உள்ளேயும் குதிச்சிடலாம். இப்போ சப்போஸ் கீழே இருக்கான் அப்படின்னா அவனையுமே நீங்கள் வந்து ஈஸியாக டார்கெட் பண்ணி அடிக்க முடியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் போகும்போது அவங்களுக்கே கண்டிப்பாக ஷாக்கிங்காக இருக்கும். ஈஸியாக போட்டு தள்ளுறதுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷன், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹிட்டன் லொக்கேஷன் மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ நான் கரெக்டான பில்டிங் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலர் பில்டிங் தான் நமக்கு வந்து ஒரு டார்கெட்டான பில்டிங். இந்த பில்டிங்கில் வந்து மேலே ஸ்டெப்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து மாடிக்கும் போக முடியும். ஸோ இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லூட் எடுத்துக்கோங்க. லூட் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அந்த படி வழியாக டாப்புக்கு போனீங்க அப்படின்னா இங்கே சைடில் திரும்பி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ஒளிஞ்சிருப்போம். ஈஸியாக வந்து நம்மளை பேக் சைட்லேருந்து டார்கெட் பண்ணி அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இங்கேருந்து ஹைட்டுக்கு போயிட்டு ஓடி போய் ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்து பில்டிங்கோட டாப்புக்கு போயிடலாம். இங்கே ஸ்டெப்ஸ் எதுவுமே இல்லாதனால இங்கே மேலே யார் இருக்க போகிறா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கீழே தான் உங்களை சர்ச் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்களும் பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு எந்திரிச்சிட்டு அப்படியே டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு நீங்கள் வந்து குனிஞ்சிக்கலாம். உங்களை எகைன் வந்து அவங்களால ஷூட் பண்ண முடியாது. ஒரு சூப்பரான ஹைடிங் லொக்கேஷன். ஸோ சப்போஸ் பாம்பு போடுறாங்க அப்படின்னா கூட நீங்கள் எகைன் ஜம்ப் பண்ணி கீழேயும் ஓடிடலாம். ஸோ ஒரு சேஃபான ஒரு பிளேஸில் நீங்கள் ஹைட் ஆகி மற்றவங்கள வாட்ச் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு சூப்பரான லொக்கேஷன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் ஏரியாவில் தான். கண்டிப்பாக நிறைய பேர் நம்ம எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு போயிருப்போம். அங்கே போனோம் அப்படின்னாலே ஒன்று லூட்டு இல்லாட்டி ஆப்பு அப்படின்ற விஷயம் தான் நம்மக்கிட்ட இருக்கும். எப்பயுமே லூட் எடுக்கிறதுக்கு எல்லாருமே பதறி போய் ஓடிக்கிட்டு இருப்போம் அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு அந்த ஸ்டார்டிங் பிகினிங் ஸ்டேஜில். அப்படி இருக்கும்போது நம்ம ஒளியறதுக்கு ஏதாவது ஒரு லொக்கேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வீடு வீடாக புகுந்து புகுந்து தேடுவானுங்க என்னடா லூட் இருக்குன்ட்டு. அப்போ மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்குவாட் மேட்ச்ல எல்லாம் கண்டிப்பாக நம்ம மாட்டிக்குவோம். நாலு பேர் சுற்றிட்டு இருப்பானுங்க, கண்டுபிடிச்சிருவானுங்க, போட்டுருவானுங்க. அதுக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக அந்த ஹைடிங் லொக்கேஷன் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அதுவும் இந்த இடத்துக்கு நம்ம வருவோம். இந்த இடத்துல உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அதுவும் இதுதான் வந்து மேக்ஸிமம் ஹைட்டு. இங்கே வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. பட் இங்கேருந்து நீங்கள் ஜம்ப் பண்ணி இது மாதிரி ஓடி போய் ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா இந்த பில்டிங்கோட டாப்புக்கு நீங்கள் போயிடலாம். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் படுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா லொக்கேஷனையும் உங்களால் சுற்றி பார்க்க முடியும். அப்படி பார்க்குறனால என்ன அப்படின்னா எல்லோரும் கண்டிப்பாக இங்கே லூட் எடுத்துகிட்டு அந்த ஒரு குரூப் மட்டும் வெளியில் போகும். நீங்கள் இங்கேருந்து டார்கெட் பண்ணி அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே சேஃபஸ்ட் பிளேஸ் நீங்கள் இங்கே போய் ஹைடும் ஆகிக்க முடியும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன் இங்கேருந்து இந்த மாதிரிலாம் கூட ஈஸியாக போட்டு தரலாம். லூட் எடுத்துகிட்டு இருக்கவங்களை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லொக்கேஷனையும். இன்றைக்கி பார்த்தா இந்த மூணு ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். பப்ஜி தமிழன் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க.